அப்பா வாப்பா. என்ன இன்ன காணாமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா சொல்லு. சாந்தி முன்னாடி ரேகா என்ன சொன்னீங்க? பெட்ரோல் வேலைக்காரிய விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடலாம், உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்னடா கேக்குறது, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற, நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த பழவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, உன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலை மாலை ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, வாய முடி பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வருவேண்டி. பூம் பூம் மாடு வாங்கறதுக்கு கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? சே சே, உன்ன பூம் பூம் மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாடுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கிற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்ட ஆடுற. பாத்துக்கிற அவள போய் பாரு. அவள இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கணும், ஒத்துக்கறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்டா உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யுங்க? இந்த வீட்டு வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க? அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளிய போய் 3 வேளை கஞ்சி ஊத்தியாத உடனே என் குழந்தை என்னால காப்பாத்த முடியும். ஆனா அப்பாவின் நிலைமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கடக்கழுதுவாரு. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பா பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி, யாருங்க? ராஜேஸ்வரி. என்ன, இங்கதான் இருக்கிறேன். சேகர் இல்ல? எனக்கு இப்பதான் கவலை. இல்ல, சாந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்போ மூத்ததார்த்து பையனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு? எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? அது ரெண்டாவது மருமலை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேக அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். கிழிஞ்சது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகேன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது, ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா, இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஈழத்துணியில் தண்ணி தொத்துக்குது.
எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணிய தண்ணி தொத்துக்குது. ஆண்டவா, அது அடுத்த நாடகத்து பேலு. ஐயா, எங்க ஹீரோ குழந்தையா பிறந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலோ? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டில், அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில். என்னடா இது? நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்ற. நாடகம் தான், எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளு, அதனால அமுல்டின்னு காட்டலும். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு, அதனால சாலாய புட்டியும் காட்டலும். சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். என்ன அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டிலாம் நடிக்குத? அப்புறம் நீ என்ன நடிக்க போற? நான் தானே ஹீலோ. அக்கா பசிக்கிருக்கோம், சாப்பாடு கொண்டாட. அப்பள, சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா? போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? எப்பா, நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். சாம்பார் வச்சிட்டு வா. இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலை சோழதானா, களி குழம்பு ஒண்ணு இல்லையா? இது இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன். என்ன வெளி சாப்பாடுட்டானா? சாந்தி வரே மாமா. ராசிக்கு கோழி அழிச்சு காலமா டைட் வலிக்கா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர, உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா, சாப்பிட்டியா? பாருமே அத்தே, ராஜதர் சாப்பிட்டு இருக்க. அத்தை அவங்க கூட இருக்க. போசாப்பாட்ட நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. சாந்தி, இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு. வேண்டாம் மாமா, உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்குறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு, நீங்களே சாப்பிடுங்க மாமா. வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயிற்றுச்சல் தான் அடங்கும், நீ சாப்பிட்டீன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா. சாப்பிடு. நான் வரேன் மாமா. டா நெல்லு, அந்த பக்கம் போகாதே. வயிற்றுஞ்சு வயிற்றுஞ்சு, உங்க மாமியாருக்கு தான் அல்சர். இந்த பிஸ்கட்டி புடிக்கி தின்னுடுவான், பேசாமங்கே சாப்பிடு சாப்பிடு. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றதை கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? ஏய், என்ன இது? இந்த விஷயத்த போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உன் கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம், ஆனா நானும் அந்த மாதிரி ஆயிட்டேன். I'm sorry. நான் சொன்னா நீ கேப்பில்ல? கேப்பீங்க? அடக்கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தவர் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்பிடுவ, உட்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா கண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு, காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார். கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கறியா? நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி, நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2, கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார்.
வெரி குட் காஸ் கேன்சல் நல்ல வேலை லீவு இன்னைக்கே வாங்கிடு மாலா வர்றடா ஏண்டா நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல ஆமாண்டா இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நினைக்கிறேன் இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா தமிழ்லயே எழுது இங்கிலீஷ்ல எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு லவ் ஸ்பெல்லிங் எல்லோ வி வை இல்ல டேய் லவ் குரோட ஸ்பெல்லிங் தெரியாது எல் ஓ வி ஐ லவ் அறிவு களஞ்சியங்கள லவ் ஸ்பெல்லிங் எல்லோ வி பாப்பா கோச்சுக்காதீங்க என்ன பண்றது நாங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன் என்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பேசணும்னு தான் தெரியல இத்தனை நாள் உன்னை பிடிக்காதனால பேசல ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்னை நேசிக்கிறதுனால பேச்சு வரல நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன் நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன் ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன் தமிழன் இறந்து விட்டான் கீதா நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா நான் படிக்கணும் பிரின்சிபாலே படிக்கட்டும் அப்படின்னா நீங்களே படிங்க சார் உன்னை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும் முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார் ஆமா முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன் அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும் என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாளத்தை நான் புரிந்து கொண்டேன் அதனால் தான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன் இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் அன்புடன் சிவா இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல் எடுத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு நம்ம இதுதான் கடைசி வாணி இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காது லதா லதா வாங்க தம்பி லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க ஆமா நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள அந்த குண்டா வர முடியும் வாங்க மாப்பிள்ள என்ன வீட்டுல மீன் குழம்பா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் பக்கத்துல வந்தால நாருத நாத்த ஏன் மேல இல்லீங்க அவரு மேல ஆமா புதுசா என்ன நாடகம் போடுறீங்க காமெடி நாடகம் போட்டு தெலுங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு அதனால சலித்தல நாடகம் போட போலோ இப்ப நடிச்சு காட்ட ராஜதுர என்னடா நடிச்சு காட்ட போற வீல சிவாஜி வாஜியா வீல சிவாஜி உள்ள சிவாஜியா தலியா சொல்லுங்க வீல சிவாஜி ஓ பாவண்டா அந்த சிவாஜி டே ராஜதுரை முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ யாருக்கு தமிழ் தெரியாது ஐதா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால அவரு கோச்சுக்கிட்டாரு அது அப்படியே நடிச்சு காட்டல கேளுங்க மகுடம் சூட்டிக் கொள்ள எனக்கு உரிமை இல்லையா அதோ தோழா கொட்டிய முளச்சும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுதி நடக்க ஏண்டா இப்படி கொள்ற சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு பின்ன இப்படி பேசியிருப்பாரு நீங்க பேசி காட்டுங்கள அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க அப்படி சொல்ற கொட்டிய முளைச்சும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுந்து நடக்க இந்த நீல சிவாஜி இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள் ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா
நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேர மாட்டோம். அதனால பரீட்சை எழுத அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்க எல்லார் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு. மன்னிப்பு மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன். இது நடிப்பு இல்ல, உண்மை. கீதா, ஐ லவ் யூ. நான்சென்ஸ். கீதா, நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன். ஃபேர்வெல் டே அன்னைக்குதான் யார் யார நேசிக்கிறாங்க தெரியுது. பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசிய சொல்லுங்க டெய்லியுமே வரும். ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல் ஆகி கரெக்டா காதல்ல வந்து முடியும். நல்ல யோசனை பண்ணி சொல்லு. சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண, அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். என்ன சொல்ற நீ? தயங்கல இருந்து தெரியுதுமா நீ சிவாவை விரும்புறது? அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோபப்பட்டேன். தனிமேல என் மனசுல இருக்கிற ஆசைய சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். I love you.